ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேட் கி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் நேமிங் ரியாக்ஷன், அதுவும் எஸ்பெஷலி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் நேமிங் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த நேமிங் ரியாக்ஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை நம்ம ட்ரிக் வச்சு படிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம், பட் அது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இப்போ எடுத்துக்கிட்டது வந்து சாப்டர் 11, அதாவது ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். அந்த சாப்டர் 11ல் உங்களுக்கு இருக்கும் அந்த காம்பவுண்ட், அந்த லெசனில் இருந்து தான் ஒரு முதல் ரெண்டு நேமிங் ரியாக்ஷன் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ரெண்டு நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு நேமிங் ரியாக்ஷன். அது தெரிலன்னா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு உள்ளே நம்ம என்டர் ஆக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நேமிங் ரியாக்ஷன். என்ன அப்படின்னா, லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட். ஸோ ரெண்டு டெஸ்ட், இந்த டெஸ்ட்டு வச்சு வரக்கூடிய க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெஸ்ட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட், இது என்ன, எதுக்காக ஒரு நேமிங் ரியாக்ஷன் நடத்தாமல் கம்பேர் பண்ணி ரெண்டு நேமிங் ரியாக்ஷன் நடத்துகிறீங்க அப்படின்னு நான் பார்த்து கேட்பீங்க. நம்ம ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதில் ஈஸியான ட்ரிக்ஸ் எதை நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விக்டர் மேயர் டெஸ்ட்டும் சரி, லூகாஸ் டெஸ்ட்டும் சரி, இந்த ரெண்டு டெஸ்ட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கும் இந்த ரெண்டு டெஸ்ட்லேயும். அதுதான் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியத்தனம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி ஆல்கஹால், இங்கேயும் ப்ரைமரி ஆல்கஹால் உண்டு, அங்கேயும் ப்ரைமரி ஆல்கஹால் உண்டு, இங்கேயும் செகண்டரி ஆல்கஹால் உண்டு, அங்கேயும் செகண்டரி ஆல்கஹால், இங்கேயும் டெர்ஷரி ஆல்கஹால், அங்கேயும் டெர்ஷரி ஆல்கஹால். இது முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த ட்ரிக்ஸ் தெரிலனா நீங்கள் ஈஸியாக, ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இங்கேயும் ப்ரைமரி ஆல்கஹால் என்ன எடுத்திருக்காங்கன்னா எத்தனால் எடுத்திருக்காங்க, அங்கேயும் எத்தனால் எடுத்திருக்காங்க. இங்கே செகண்டரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன் 2-ஆல் எடுத்திருக்காங்க, அங்கேயும் ப்ரொப்பேன் 2-ஆல் எடுத்திருக்காங்க. இங்கே டெர்ஷரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா 2-மெத்தில் ப்ரொப்பேன் 2-ஆல், அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2-மெத்தில் ப்ரொப்பேன் 2-ஆல். ஸோ இவ்வளோ தாங்க மொத்த கான்செப்ட். இங்கேயும் எத்தனால், அங்கேயும் எத்தனால், இங்கேயும் ப்ரொப்பேன் 2-ஆல், அங்கேயும் ப்ரொப்பேன் 2-ஆல், இங்கேயும் 2-மெத்தில் ப்ரொப்பேன் 2-ஆல், அங்கேயும் 2-மெத்தில் ப்ரொப்பேன் 2-ஆல். இந்த ரெண்டு விஷயம் தாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தெரியணும். லூகாஸ் ரியேஜன்னு அவர் ஒன்றுமே கிடையாது, கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட், இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டு கலந்த மிக்சர் தாங்க நமக்கு என்னது லூகாஸ் ரியேஜன். கான்சன்ட்ரேட்டட் HCl, ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட், இந்த ரெண்டு கலந்து தான் நமக்கு என்னது லூகாஸ் ரியேஜன். இந்த லூகாஸ் ரியேஜன் ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு அல்கைல் ஹாலைட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. என்னது அல்கைல் ஹாலைட் ஃபார்ம் ஆகுது. அதை பற்றி தான் இந்த ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லி இந்த மூணு ஆல்கஹால் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், ப்ரைமரி எத்தனால், செகண்டரி ப்ரொப்பேன் 2-ஆல், டெர்ஷரி 2-மெத்தில் ப்ரொப்பேன் 2-ஆல். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லூகாஸ் ரியேஜன், இந்த லூகாஸ் டெஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டர்பிடிட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டர்பிடிட்டினா என்ன அப்படிங்கிறதுக்கு பிக்சர் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும், பாருங்கள். இப்போது இந்த பிக்சரை பாருங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இது ஒரு ஃபன்னாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போது ஒரு சில நேரங்களில் வீட்டுக்கு அடிபம்பு மூலயமா நமக்கு தண்ணி வரும், ஒரு சில நாட்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும், ஒரு சில நாட்கள் கொஞ்சம் கலங்கலாக இருக்கும், இன்னொரு சில நாட்கள் அப்படியே மண்டி தண்ணியாக வரும். அந்த மாதிரி தான் இந்த பிக்சர் உங்களுக்கு இருக்கும். நல்லா பாருங்கள், அந்த தெளிவாக இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா டர்பிடிட்டியே இல்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக டர்பிடிட்டி உங்களுக்கு வந்திருக்கு, கடைசியாக பாருங்கள் குடிக்கவே முடியாது. அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா டர்பிடிட்டி அதிகமாக இருக்குது. இவ்வளோதாங்க மொத்த கான்செப்ட். ஸோ டர்பிடிட்டினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் டர்பிடிட்டி. இது தெரிஞ்சதுன்னா இந்த லூகாஸ் டெஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த லூகாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான நம்ம என்னென்ன இதெல்லாம் சொல்லி பார்க்க போகிறோம். ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, செகண்டரிக்கு டெஸ்ட் இருக்குது, டெர்ஷரிக்கு டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெர்ஷரிக்கு பார்க்கலாம். டெர்ஷரிக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 2-மெத்தில் ப்ரொப்பேன் 2-ஆல் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கான ரியாக்ஷன் சைடில் டிஸ்பிளே ஆகும், பாருங்கள். ஒரு 2-மெத்தில்
டூ மெத்தில் ப்ரோபேன் டூ வால். அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துக்கோங்க, சரிதானான்றதையும் பார்த்துக்கோங்க. அது கூட நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோம், HCl அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட், அதான் நமக்கு என்னது லூகாஸ் ரியேஜன். இது ரெண்டுத்தையும் நம்ம இது கூட என்ன பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, ஓஹெச் வந்து ரீப்ளேஸ் ஆகி சிஎல் போய் அங்கே உட்காந்துக்குது. ஏன்னா நம்மளுடைய முக்கிய நோக்கமே என்னது, அல்கைல் ஹாலைட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்குது, டூ மெத்தில் டூ குளோரோ டூ மெத்தில் ப்ரொப்பைன் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குது, அதான் நமக்கு என்னது அல்கைல் ஹாலைட். டூ குளோரோ டூ மெத்தில் ப்ரொப்பைன், இதில் யார் ஹேலைட்னு பார்த்தீங்கன்னா குளோரோ தான் நமக்கு என்னது ஹேலைட், ப்ளஸ் H2O நமக்கு என்னது பை ப்ராடக்டாக நமக்கு கிடச்சிருக்குது, வாட்டர் வந்து பை ப்ராடக்டாக கிடச்சிருக்குது. திரும்பையும் சொல்கிறேன், டூ மெத்தில் ப்ரொப்பைன் டூ வால், இது கூட யார் ஆக்ட் பண்ணுறாங்க, லூகாஸ் ரியேஜன் HCl, அதாவது கான்சன்ட்ரேட்டட் HCl ப்ளஸ் ஆன்ஹைட்ரேட் ஜிங்க் குளோரைட் ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, அல்கைல் ஹேலைட் நமக்கு ஃபார்ம் ஆகுது, CH3 அதாவது டூ குளோரோ டூ மெத்தில் ப்ரொப்பைன். இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், H2O பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா டர்பிடிட்டி டக்குன்னு ஃபார்ம் ஆயிடுது அப்படின்றாங்க, எங்கள் டெர்ஷரி ஆல்கஹாலில். அப்போ இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எங்கள் கலங்கள் அதிகமாக இருக்குதோ அது டெர்ஷரி ஆல்கஹால், அதாவது கலங்கள் தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இமீடியட் அப்பியரன்ஸ் உடனே ஃபார்ம் ஆகுதா அந்த ஆல்கஹால் நமக்கு என்னது டர்பிடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஆல்கஹால், அப்படிப்பட்ட ஆல்கஹால் நமக்கு என்னது டெர்ஷரி ஆல்கஹால். இந்த சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா, டர்பிடிட்டி குயிக்காக ஃபார்ம் ஆகுது, அப்போ டி ஃபார் டர்பிடிட்டி மட்டும் இல்லை டெர்ஷரி அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட்ரி ஆல்கஹால். செகண்ட்ரி ஆல்கஹால் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்ல போனால் நமக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், செகண்டரி ஆல்கஹாலுக்கு ப்ரொப்பன் டூவால் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ப்ரொப்பன் டூவாலுக்கான ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம்லாம் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. இது கூட நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோம், கான்சன்ட்ரேட்டட் HCl போடுறோம் ப்ளஸ் ஆன்ஹைட்ரேட் ஜிங்க் குளோரைட் போடுறோம். இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள், டூ குளோரோ ப்ரொப்பைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு வகையான அல்கைல் ஹாலைட் தான் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு, என்னது டூ குளோரோ ப்ரொப்பைன். அது கூட நமக்கு என்ன பை ப்ராடக்ட் கிடைக்குது, வாட்டர் வந்து பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது, அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஒன்றே ஒன்று தான், இதுவும் நமக்கு என்னது அல்கைல் ஹாலைட் தான். சரி, இங்கே கலங்கள் தன்மை அதாவது டர்பிடிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இமீடியட்டாக ஃபார்ம் ஆச்சா டக்குன்னு ஃபார்ம் ஆச்சா, இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, செகண்ட்ரினா ஸ்லோ, எஸ் ஃபார் செகண்ட்ரி மட்டும் இல்லை ஸ்லோன்னு நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், செகண்ட்ரி ஆல்கஹால் நம்ம எடுக்க போகிறோம், ப்ரொப்பன் டூவால் நம்ம எடுத்துக்கிட்டோம், இது கூட ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் கான்சன்ட்ரேட்டட் HCl போடுறோம், ஏன்னா அதான் நமக்கு லூகாஸ் ரியேஜன் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்குது, டூ குளோரோ ப்ரொப்பைன் கிடைக்குது. டூ குளோரோ ப்ரொப்பைனா நமக்கு யார், அல்கைல் ஹாலைட். அது கூட நமக்கு என்ன பை ப்ராடக்ட் கிடைக்குது, H2O நமக்கு என்னது பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டர்பிடிட்டி ரொம்ப ஸ்லோவாக தான் ஃபார்ம் ஆகுது, எஸ் ஃபார் ஸ்லோ. ஸோ எஸ் ஃபார் செகண்ட்ரி மட்டும் இல்லை ஸ்லோவும் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் ப்ரைமரி. டெஸ்ட் ஃபார் ப்ரைமரினா ப்ரைமரி நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், எத்தனால். எத்தனால் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன, ரொம்ப ஈஸியானது தானே, பாருங்கள் சைடில் டிஸ்பிளே ஆகும். எத்தனால் கூட HCl-உம் ஆன்ஹைட்ரேட் ஜிங்க் குளோரைடும் போட போகிறோம், அதான் லூகாஸ் ரியேஜன். போட்டால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒன்றுமே ஃபார்ம் ஆகலை. ஏன்னா எத்தனால் அப்படிங்கிறதுக்கு ஃபார்மே ஆகாது, ஏன்னா இது வந்து என்னது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால், ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு ஃபார்மே ஆகலை. ஸோ ப்ரைமரி ஃபார் பாவம், ஃபார்ம் ஆகலை அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபார் பாவம், பாவம் ஒன்றுமே கிடைக்கல அங்கே. அப்போ நமக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, டர்பிடிட்டி எப்போ தான் ஃபார்ம் ஆகும்னா இதில் ஹீட் பண்ணால் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா அங்கே தான் ஒன்றுமே ரியாக்ஷன் நடக்கலையே, அப்போ எப்படி நமக்கு கிடைக்கும். அதனால் டர்பிடிட்டி இங்கே ஹீட் பண்ணால் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, பி ஃபார் ப்ரைமரி இல்லை பி ஃபார் பாவம், ஒன்றுமே கிடைக்கல அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், முதல்ல டெர்ஷரி, டி ஃபார் டெர்ஷரி, டெர்ஷரிக்கு உங்களுக்கு என்னது டர்பிடிட்டி டக்குன்னு, டி ஃபார் டக்கு, டி ஃபார் டெர்ஷரி, டி ஃபார் டர்பிடிட்டி, இப்படி எதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், டக்குன்னு ஃபார்ம் ஆகுது. டெர்ஷரிக்கு டக்குன்னு ஃபார்ம் ஆகுது, என்ன டக்குன்னு ஃபார்ம் ஆகுது, டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது, டி டெர்ஷரி டக்கு டர்பிடிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட்ரி, செகண்ட்ரினால் கொஞ்சம் செகண்ட் எடுக்குது, கொஞ்சம் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஸ்லோவாக போகுது. அப்போ செகண்ட்ரி ஸ்லோ, கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுக்குது, எஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி, ப்ரைமரி பார்த்தீங்கன்னா பி ஃபார் ப்ரைமரி மட்டும் இல்லை, பாவம் ஒன்றுமே ஃபார்ம் ஆகலை, ப்ரைமரிக்கு ஃபார்மே ஆகலை, அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிசல்ட் நம்ம எழுத போகிறோம். ரிசல்ட் வேறு ஒன்றுமே இல்லை, அந்த டர்பிடிட்டி எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெர்ஷரிக்கு
குயிக்காக ஃபார்ம் ஆயிடுது. செகண்டரிக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரிக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த செகண்டரிக்கு 10 நிமிஷம் அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க 10th ஸ்டாண்டர்டை, SSLC செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். அப்போ SSLCனா நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் தானே, அப்போ 10 for 10 minutes அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரைமரி ஆல்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஃபார்ம் ஆகலை, நோ ப்ரைமரிக்கு ஒன்றுமே கிடையாது, நான் டர்பிடி நமக்கு என்னது ஃபார்மே ஆகலை ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு அப்படின்னு சொல்லி இந்த லூக்காஸ் டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ட்ரிக் எனக்கு சொல்லித்தர தெரில, இதே நீங்கள் வச்சு ஈஸியாக படிச்சுக்கோங்க. மேலும் ஈஸியான ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.